ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் ஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ரெண்டு வீடியோவிலும் ஒன்று நாம் வந்து பர்த்டே செலப்ரேஷனும் அப்புறம் அதனுடைய கண்டினியூவேஷன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பாஸ்ட் டூ வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான் இது வந்து தேர்டு பார்ட்டாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இருக்கிறதே இருக்குது நம்ம கேஆர்எஸ், அதாவது காவேரி வாட்டர், அதாவது காவேரி தண்ணியும் சரி நம்ம பக்கத்தில் தானே இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லா பஸ் ரூட்டும் போகிற வழியில் நாங்கள் போகல. சரி நம்ம கொஞ்சம் இயற்கை பிடிச்சவங்க, நம்ம ஒரு விவசாய ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு போகிறதானே என்றைக்குமே நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தினால, நாம் இயற்கை ஒரு ஷார்ட்கட் ரூட் இருக்கிறதுனால அது எனக்கு தெரிஞ்ச பட்சத்தில் நான் அந்த ஷார்ட்கட் ரூட்டில் போயிருந்தேன். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் நடுவில் மட்டும்தான் ரோடு இருக்கும், மற்ற எல்லா சைடுமே உங்களுக்கு வந்துட்டு சுற்றியுமே நல்ல முள் இருக்கும், அதாவது பேடி ரைஸ் வந்து அங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படியே இந்த ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது, சுற்றியும் கண்ணு கட்டுற தூரம் ரைஸாகவே இருக்குது, எங்கேருந்தா தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கும் இல்லை, நம்மளுடைய காவேரி தண்ணி தான். அந்த காவேரி தண்ணி சரி ஃபர்தராக அந்த இயற்கையெல்லாம் அரைச்சிட்டு பேடியுடைய ஹார்வெஸ்டிங் அதெல்லாம் நீட்டாக அதெல்லாம் கடந்து வந்தோமா, கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காவேரி தண்ணியுடைய நீர் இருக்குது, அதாவது பல்முரி எடமுரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்முரிக்கு வந்திருக்கோம். பல்முரியில் வந்து பார்த்ததுமே இப்போ வந்து சம்மர் டைம் சொல்லவா வேணும், அடித்து நொக்குது வெளியே, அதாவது வெயில் சரின்னு சொல்லிவிட்டு எல்லா ஊரும் கம்பேர் பண்ணும்போது மைசூரில் கொஞ்சம் கிளைமேட் நல்லாயிருக்கும், இருந்தாலும் இங்கே சம்மர் டைமில் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கிறதுனால எல்லா மக்களும் வந்துட்டு இந்த கேஆர்எஸ் அதாவது காவேரி வாட்டர் பல்முரியில் வந்துட்டு நீட்டாக குளிச்சுட்ருப்பாங்க. அந்த உடைய மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தோ கூச்சல் சந்தோஷம் ஜாய் எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு அங்கே பார்ப்பீங்க. அடுத்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு பல்முரி பார்த்துட்டு நம்ம இடமுறி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்முரியிலேருந்து கிளம்பி இடமுறி போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா கேனல் இருக்குது, அதாவது காவேரி தண்ணி வந்து கேனல் அதாவது வாக்கியால் மூலியமாக ஆன தண்ணி வந்து திறந்து விடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டு வேலை போயிட்டுருக்கும்போது நம்மளுக்கு போயிட்டுருக்கிற லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்படி ஊற்றிடுச்சு, அதாவது காட்டுக்கு பாஞ்சி மிச்சம் தண்ணி வந்து இந்த கேனலில் ஜாயின் ஆனிச்சு. சரி நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு லைட்டாக திரும்பினா அங்கே நம்மளுடைய அனிமல் ஃப்ரெண்டு அனிமல் ஒன்று இருந்துச்சு, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் இருந்துருச்சு அங்கே. அதை நான் டக்குன்னு பார்த்துட்டு அங்கே பாருங்கள் ஸ்னேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனல் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சு, பட் அந்த நான் பார்க்கும்போது அந்த ஸ்னேக் வந்து அந்த தண்ணியில் தலைக்காயை முக்கி முக்கி எடுத்துட்டு இருந்துச்சு. அதை ஐன்கே அது எப்படின்னு தெரியல, அது தண்ணி வாத்துக்கிட்டுச்சோ இல்லை தண்ணி குடிச்சிட்டுச்சோ அது என்ன பண்ணிட்டுச்சோ தெரியல, பட் நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ரவுண்டாக அதே இருந்துச்சு. ஒரு 5 to 6 minutes அதை நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அங்கேயே தான் இருந்துச்சு. சரி என்னாலேயே நான் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு அசைவும் காணலை, அதில் அசைவுன்றதையே நான் அது தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. பட் வீடியோவுக்கு வந்து அந்த கொஞ்சம் மூவ் ஆகணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் நிறையா ட்ரை பண்ணாலும் அது மூவே ஆகலை, தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு அங்கேயே படுத்துட்டு இருந்துச்சு. அதாவது பாம்பு வெய்ய காயுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இங்கே இதை தான் நான் நேச்சுரலாக முத தடவை இங்கே பார்த்துட்ருக்கேன். சரி நான் அதை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அடுத்தது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்முறிக்கு வந்திருக்கோம். எட்முறியில் சரி பல்முறையில் தான் நிறையா கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எடுமுறையிலையும் அதை விட அதிகமான கூட்டம். முதல்ல நாங்கள் வந்து போகும்போது இந்த மாதிரி கம்பிலாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிலாம் வைக்கல, அந்த பக்கம் வாக்கியால் இருக்குது, இந்த பக்கம் காவேரி தண்ணி இருக்குது, அங்கே ஒரு சின்ன டேம் இருக்குது, இது வந்து எடமுறி டேமு. சரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் எக்கச்சக்கமான மக்கள் வந்து அவங்களோட அடிக்கிற வெயிலுக்கு குளிச்சுட்டு இருந்தாங்க, நிறையா பேர் சாப்பாடு செஞ்சு அங்கேயே சாப்பிட்டுருந்தாங்க, நிறையா பேர் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இன்னும் நிறையா பேர் வந்துட்டு அங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வந்து அங்கே இருக்கிற கடையிலேயே வாங்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சரி அந்த மக்கள் வந்து ஜாலியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுவோம், நாம் வந்த டெஸ்டினேஷன் நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அடுத்த பயணத்தை மேற்கொண்டோம். அடுத்தது எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கேஆர்எஸுக்கு போனோம். அங்கே போயிட்டு என்னென்ன நடந்துச்சு எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத அடுத்தடுத்து வர வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அடுத்த வீடியோவும் பாருங்கள். பாய், டேக் கேர், பை பாய்.